हिरण्याय विद्महे पावमानाय धीमहि तन्नो संघ प्रचोदयात् वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् இன்னைக்கு சங்க பத்தி பாக்குறேங்க. 1000 இப்பிகள் சேர்ந்தது ஒரு இடம்பரி சங்கங்க, 1000 இடம்பரி சங்கு சேர்ந்தது ஒரு வளம்புரி சங்கங்க, இந்த மாதிரி 1000 வளம்புரி சங்குகள் சேர்ந்தது ஒரு பாஞ்சஜன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கங்க. பாஞ்சஜன்யம் எப்படின்னு தெரியுங்களா, அது மகாபாரத போர்ல உபயோகப்படுத்தப்பட்டது. இந்த வளம்புரி சங்குக்கு ரொம்ப விசேஷம், நீர் அல்லது துளசி வைத்து வீட்டுல தெளிக்கலாம், பூஜை பண்ணிட்டு ரொம்ப விசேஷம். அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள் அது குடிக்கலாம். இந்த சங்குல ஒரு பெரிய விசேஷம் இருக்குதுங்க. இந்த சங்குல குபேரன் மகாலட்சுமி மகாவிஷ்ணு எல்லாம் வாசம் பண்றதாக ஐதீகம். அதனாலதான் பெருமாள் பொதுவாகவே அவருடைய இடது கையில சங்கும் வலது கையில சுதர்சன சக்கரமும் வச்சிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இருப்பாரு, சங்கு சக்கர கதாஹஸ்தே கையில வச்சிருக்க கூடியவரே அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சங்கு இந்த மாதிரி கவசம் கட்டியே இருக்குதுங்க. அபூர்வாசன மிகப்பெரிய சங்கு, ஏறக்குறைய 1.5 அடி பெருசுக்கும் சங்கு இருக்கிறது. கோயில்களுக்கு அல்லது பாடசாலைகளுக்கு ஆசிரமங்களுக்கு வைக்கிறது. இந்த மாதிரி வளம்பரி சங்குகள் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சங்கு இருக்குங்க, 1-2 கிடையாது. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊதக்கூடிய சங்குகள் இருக்கு. இது ரொம்ப கெட்டியானது, இது ஊதக்கூடிய சங்கு அப்படின்னு சொல்லுவோம். யாருக்காவது இந்த வேலையில சிவராத்திரி எல்லாம் வருகிறது, தேவையாக இருந்தால் வாங்கலாம். நீங்க வாங்கக்கூடிய வேலையில நீங்க பாத்தீங்கன்னா அபூர்வாசில வந்து ஒரு காயத்ரி மந்திர புத்தகம் வெளியீடு செய்திருக்கும். 104வது பக்கத்துல இந்த சங்குக்கு உடைய மந்திரம் இருக்கும். ஓம் பாஞ்சஜன்யாய வித்மகே பவமானாய தீமகே தன்னோ சங்க பிரசோதியாத். இதுதாங்க இந்த சங்குக்கு உடைய காயத்ரி மந்திரம். மீண்டும் ஒரு சொல்றேன், ஓம் பாஞ்சஜன்யாய வித்மகே பவமானாய தீமகே தன்னோ சங்க பிரசோதியாத். இதுதான் சங்குக்கு உடைய காயத்ரி மந்திரம். சில பேர் வந்து அன்னாட தண்ணி மாற்ற முடியாது, அவங்க வந்து உள்ள வந்து ஒரு கரன்சி நோட்டு, அதாவது 50 வெள்ளித்தாளோ 10 வெள்ளித்தாளோ 100 வெள்ளித்தாளோ அப்படியே சுருட்டி அதன் உள்ளே வைத்து பூஜை பண்ணலாம், ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தரையிலே படக்கூடாத பொருள்கள்ல இது மிக முக்கியமான ஒரு பொருள். இந்த மாதிரி தரையில வைக்கவே கூடாதுங்க சங்கு. பெண்களுடைய தனம் இந்த சங்கு இதெல்லாம் வந்து தரையில படக்கூடாது. அதே போல இந்த மணியை கூட இந்த மாதிரி தரையில வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில சங்கும் ஒரு பொருள் வாங்கி பயன்பெறலாம். தொடர்புக்கு அபூர்வாசன் நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள்.